ഭൂവും തദ്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹേ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയാത്. ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நட்சத்திர சம்பந்தப்பட்ட வகையில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு எந்தெந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூலம் நட்சத்திரம். அதாவது மூலம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து முதன்மையான நட்சத்திரமாக சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை சரியிருக்காது அல்லது திருமணமே அமையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் இயல்பாகவே மனசில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரியான கிடையாதுங்க. திருமணமே ஆகாத பிள்ளையாராக இருந்தாலும் சரி, திருமணமே ஆகாத ஸ்ரீ ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, இந்த திருமணமாகாத இந்த தெய்வங்களை வந்து திருமணம் ஆவதற்காக வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது முருக பெருமானுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தால் கூட திருமணமே ஆகாத பிள்ளையார்கிட்ட தான் நம்ம முத முதல்ல பத்திரிகையை வச்சு நம்ம வழிபாடு வச்சுக்கிறோம் நம்மளுடைய திருமணத்திற்கு. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கிரக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பஞ்சபூத ரீதியாக இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு மறைமுகமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம். அந்த வகையில் மூலம் அப்படிங்கிறது ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் வந்து எவ்வளவு போட்டி பொறாமைகள் இருந்தாலும் எவ்வளவு ஊக்கம் இருந்தாலும் எவ்வளவு ஏக்கம் இருந்தாலும் எவ்வளவு முதன்மை ஸ்தானமாக இருந்தாலும் அந்த முதன்மைகளுக்கெல்லாம் முதன்மையான ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் வளர்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அது மூலம் நட்சத்திரத்துக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக இறை சம்பந்தப்பட்ட சமுதாய சம்பந்தப்பட்ட பொது வாழ்வு சம்பந்தப்பட்ட வகையில் அக்கறைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும், ஈடுபாடு அதிகமாக இருந்துட்டு இருக்கும், விருப்பம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும், வித்தியாசமான சிந்தனைகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவாகவே 27 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு மனுஷால் பிறந்தாலும் அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு அந்த மனுஷாலுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலத்தை வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மூலம் நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்ருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மாமியாருடைய ஆயுள் காலம், அவருடைய மாமியாருடைய தகுதி, மாமியாருடைய எண்ணங்கள், மாமியாருடைய சொத்துப்பத்து, மாமியாருடைய பாவ கர்ம புண்ணிய தர்ம காரியங்கள் இவை அனைத்துமே தெரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய ஜாதகத்தை வச்சு. மூலம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை வச்சு அந்த பொண்ணுக்கு யார் மாமியார் வரப்போகிறாங்களோ, அதாவது மாமியாராக வரப்போகிறாங்களோ அவங்களுடைய ஆயுள் காலத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் இந்த மூலம் நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுடைய தாயார் அல்லது உங்களுடைய தந்தையார் அல்லது உங்களுடைய சகோதரி அல்லது உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவு தெரிஞ்சுக்க முடியுங்கிறது உண்மையாகவே இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து யார் மாமியாராக வருவாங்கன்னு தெரியாது இல்லையா, யார் மாப்பிள்ளையாக வருவாங்கன்னு தெரியாது இல்லையா. அப்போ யாரோ ஒருவர் நமக்கு கணவராக வரக்கூடிய அந்த காலத்தையும் அந்த கணவருக்கு தாயாராக இருக்கக்கூடிய மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு முத்தாய்ப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரமாக மாப்பிள்ளை கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு இயல்பான ஒரு கருத்து இருந்துட்டு இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வாழ்க்கையில் மேலே போலாமே தவிர்த்து கீழே வராத ஒரு அமைப்பான ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். அதனால கண்டிப்பாக மூலம் நட்சத்திரம்ங்கிறது வந்து முதன்மையான நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கிரக அதிபதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேது பகவான் தான் இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருந்துட்டுருக்கிறாரு. மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கேது திசை தான் அவங்களுக்கு மகா திசையாக, அதாவது முதல் திசையாக ஆரம்பமாகும். பொதுவாகவே நவ கிரகங்களில் ராகுவை போல கொடுப்பார் இல்லை, கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு இல்லையா. அது வந்து சாஸ்திரம் சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை கெடுக்கக்கூடிய அமைப்பு கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த கேது ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு பொதுவாகவே இருக்கிற 9 கிரகங்களில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த மாதிரியான செல்வ வளங்களையும் ஆயுள் பலங்களையும் உங்கள் உலகத்தில் வந்து ஆடம்பரமான ஒரு சிறப்புகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இருந்தால் கூட கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற முதன்மையான தகுதியை மிகப்பெரிய யோகத்தை ஆயுள் முழுவதும் வழங்கக்கூடிய தகுதி கேது பகவானுக்கு மட்டும்தான் இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து மறந்துட வேண்டாம். அந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்த நீங்கள் இந்த உலகத்தில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருக்க முடியும்.
முதன்மையான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆசைப்படுறதை விட முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு தகுதி, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அந்த முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு, இதுவெல்லாம் மூலத்திற்கான மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எந்த தேதியாக இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், கண்டிப்பாக பிள்ளையாருடைய வழிபாடு, ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதுவும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே சென்னையில் வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமி கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கும் பொழுது, அதாவது மூளையிலே இருந்தால் கூட நீங்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டுருக்குது. இது சாஸ்திரத்தில் பார்த்தோ அல்லது இன்னொருவர் சொல்ல கேட்டோ நான் சொல்ல கிடையாதுங்க. என்னுடைய வாழ்க்கையிலேயே பெத்த தாயிலிருந்து பெத்து போட்ட புள்ள வரைக்கும் எதிர்ப்பாகவும் செய்வனையாகவும் வில்லி சூன்யமாகவும் செயல்பட்டால் கூட என்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் அறுத்தறிந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுதினமும் கொடுக்கக்கூடிய, என்னுடைய ஆயுள் முழுவதும் அனுதினமும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமி கோயிலுக்கு யாராக இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் போகணும்னு கிடையாதுங்க, அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பிறக்காமல் இருந்தால் கூட நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து ஜனனமாக இருந்தால் கூட மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்கள்ல வளசரவாக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை வச்சுக்கோங்க. காரிய சித்தி, உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும், அதுல நியாயம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய பல சமூகத்துக்கு முன்னாடி, பல பேர் முன்னாடி, பல நட்புகளுக்கு முன்னாடி, பல சொந்தங்களுக்கு முன்னாடி வீதியில் விட்டு உங்களை வேடிக்கை பார்த்தால் கூட அதே வீதியில் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக வழங்கக்கூடிய அமைப்பு வளசரவாக்கம் ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமி கோயிலுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நான் நல்லவனாக இருந்துட்டு இருக்கிறேன், நேர்மையாக இருந்துட்டு இருக்கிறேன், ஒரு ஈ எனப்புக்கு கூட துரோகம் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லதே நடக்கலையேன்னு கவலைப்படுறவங்க மிகப்பெரிய நல்லவங்களாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவர்களுக்கு ஒரு வல்லயமான வாழ்க்கை, ஒரு வலிமையான வாழ்க்கை அமைங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து முத்தாய்ப்பாக மட்டுமல்ல, உங்களுக்கு உறுதியாகவும் நிச்சயமாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மாதிரியான வழிபாடு, அதாவது பிள்ளையாருடைய வழிபாடும் வச்சுக்கலாம், ஸ்ரீ ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமி ஆஞ்சநேயர் வழிபாடும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வழிபாடுகள் வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவான மலிவான நட்புகள், மலிவான உறவுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து பொலிவான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பலசரவாக்கம் ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமிக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம். அதே மாதிரி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், மனசங்கடங்கள் வந்தது அப்படின்னா, இந்த லிங்கம் சிவ வடிவமான லிங்கத்தில் வந்து நிருது லிங்க வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக மாற்றிக்காட்டக்கூடிய தகுதி உங்களுக்கே கிடைக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் மூலம் நட்சத்திரத்துக்கு உண்டான முன்னேற்றமான ஒரு சில விஷயங்களை முத்தாய்ப்பாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்பவும் சொல்கிறேங்க, என்னை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் ஜாதகம் பார்க்குறவங்க, கஷ்டப்படுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான அனுபவமான கருத்து. அந்த மாதிரியான நல்லவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்மையை வழங்கக்கூடிய அமைப்பை வெகு சீக்கிரமே நான் வெளியிட கடமைப்பட்டிருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.